ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 7a. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ரிவ்யூ. ப்ரைஸ் முதற்கொண்டு A to Z நமக்கு எல்லாம் தெரிய வந்தது. கொடுத்துக்க ப்ரைஸ்க்கு ஒருத்தர் இல்லையா? அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, A to Z எல்லாத்த பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் வந்து பார்க்கலாம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மூணு கலர்ஸ் கொடுத்துறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரே கலர், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இதில் பிடிச்ச கலர் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தாங்க. பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பிக்சல் 6 கம்பேர் பண்ணல கொஞ்சம் பெரிய அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டியாக வந்து கொண்டு வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிக்சல் 6 கம்பேர் பண்ணல கண்டிப்பாக வந்து பெரிய அப்கிரேடு டிசைனில். அண்ட் அது போக 193 கிராமில் வெயிட்டு, பேக் சைட் வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட்டு கட்டுக்காண்டி பிளாஸ்டிக் தான் கொடுத்துறாங்க. அண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் ஃப்ரேங்க. ஸோ உண்மையிலே வந்து டிசைன் வைஸ் வந்து நல்லா இருக்குது. அண்ட் அது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், பட் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ லவுட் ஸ்பீக்கர் மட்டும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுக்கறது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் ஃபோனில் யாருமே வந்து இப்போலாம் ஹெட்ஃபோன் ஜாக்கே கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு மொபைலும். ஸோ அதனால் வந்து இவங்களும் வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ டிசைன் வைஸ் வந்து உள்ளத ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பெருசாக சொல்லிக்க மாதிரி இல்லை, பட் டிசைனில் வந்து 6 கம்பேர் பண்ணல, 7a பெரிய அப்கிரேடுங்க. ஓகேங்க, டிசைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே. டிஸ்பிளே அப்படின்னு உள்ள 6.1 இன்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 90Hz OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருங்க. போனவட்டி பிக்சல் 6a வந்து 60Hz தான் வந்து ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து 90Hz கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் பெரிய அப்கிரேட் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து பாராட்டி ஆகணும் கூகுளை. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு போக 431க்கான பிக்சல் பேரிங்ஸ் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் இது வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துறாங்க. அது வந்து 5 இருக்கலாம், இல்லாட்டி விக்டர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. கொரில்லா கிளாஸ் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச வரையும் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கூகுள் பிக்சல் 7லலாம் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கலாம். அண்ட் அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இப்போலாம் விரும்புகிறீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு உள்ள கூகுள் டென்சர் G2 அவங்களோட ஓன் சிப்செட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து அன்டூ பெஞ்ச் மார்க் ஸ்கோரில் 7,50,000 கிட்ட வருது. கிட்டத்தட்ட ஸ்னாப் ட்ராகனோட 8th Gen 1 அவுட்டு ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தாங்க இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டு. அண்ட் ஆக்டோகோர் 2.85க்கான கிளாக் ஸ்பீடு, Mali-G710 GPU, ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பிக்சல் 6a கொடுத்துற விட்டு பெரிய அப்கிரேடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6a வந்து கூகுள் டென்சர் சிப்செட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி G2 அதை விட்டு ஒரு பெரிய அப்கிரேடு தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிப்செட் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த வாட்டி வந்து எந்த ஒரு இஷ்யூ இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து கேமிங்க்கு A to Z பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கேமரா அப்படின்னு உள்ள பெரிய அப்கிரேடுங்க. பிக்சல் 6a கம்பேர் பண்ணல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 64 MP பிரைமரி வித் வாய்ஸ் சப்போர்ட்டு வருது. அண்ட் 13 MP அல்ட்ரா வைட். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் 60 FPS வரை. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 60 FPS ஃப்ரேம் பெர் செகண்ட். ஓகேங்களா? சரியான ஒரு ஸ்மூத்தாக இருக்குங்க. அண்ட் 13 MP செல்ஃபி. ஸோ இந்த வாட்டி வந்து கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன வாட்டி 6a கம்பேர் பண்ணல, இந்த வாட்டி கேமராவில் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து வித்தியாசம் தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படி மாதிரி கூகுள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ அந்தளவு வித டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பெட்டரான குவாலிட்டி 6a விட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பேட்டரி அப்படிங்கிறதுல 4300 mAh பேட்டரி, 20W சார்ஜ் சப்போர்ட்டு, அது போக 18W ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். போனோட்டி பிக்சல் 6a விட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி பேட்டரி லெவல் வேறு லெவலாக இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. பேட்டரி பேக்கப் அது போக 18W ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பிக்சல் 6a வந்து ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டே கிடையாதுங்க. பட் 7a கொடுத்துக்குது. இது பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் தானே. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்பவே முடியல, டிசைனில் நல்லா இருக்குது, டிஸ்பிளேல நல்லா இருக்குது, எல்லாத்துலேயும் அப்கிரேட் பண்ணி பின்னிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் வரல 8+120GB பார்த்தீங்கன்னா வந்து under 40,000 வந்து கொண்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங் தான் நீங்கள் வாங்கவேலாம் வாங்க மாட்டீங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வாங்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிக்சல் 6a 30,000 அந்த ப்ரைஸிங்க தான் வந்து யூஸ்வலாக சேல் பண்ணுவாங்க. இதில் வந்து எல்லாத்துலேயும் அப்கிரேட் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க, டிசைன் ஆகட்டும் எல்லாத்துலேயும் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அந்த அப்கிரேட் பண்ண மாதிரி ப்ரைஸிங்கும் 40 ரூபாக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக வந்து வாங்கலாங்க. ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா இன்னும் சஜஷன்.